தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சி மத்திய சங்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. திமுகவுடன் தொடர்ந்து கூட்டணியில் பயணிப்பது, 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படி களப்பணி ஆற்றுவது உள்ளிட்டவை முடிவு எடுத்துள்ளோம். மேலும் மத்திய அரசு தமிழக மக்களுக்கு எதிராக ஹைட்ரோ கார்பன் திட்டம், புதிய வேளாண் சட்டம், புதிய கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பு போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. எதிர்க்க வேண்டிய தமிழக அரசு கைகட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 மாதமாக கட்டிட வேலை நடைபெறவில்லை. ஆனால் ஒரு மூட்டை சிமெண்ட் 160 ரூபாய்க்கும் ஒரு டன் கம்பி 16,000க்கும் அதிகமாகி உள்ளது. அரசு இதை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையென்றால் கட்டிட தொழில் பாதிப்படையும். இதனால் வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும் சூழல் உருவாகும். இதே நிலை தொடர்ந்தால் நாடு தழுவிய போராட்டம் நடைபெறும் என்றும், தேர்தலுக்காக பொங்கல் பரிசு கொடுக்கப்படுகிறது, கொரோனா காலத்தில் 5,000 கொடுக்கவில்லை, இப்பொழுது 2,500 ரூபாய் கொடுக்கிறார்கள், மக்கள் பணத்தில் மஞ்சள் குளிக்கிறார்களா என கேள்வி எழுப்பினார். மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் எங்கள் கட்சிக்கு உரிய அங்கீகாரம் தருவார் என நம்புகிறோம் என தெரிவித்தார். விவசாயிகள் தொழிலாளர் கட்சி மற்றும் கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படி சந்திப்பது, திமுக தலைமையில் நம்பிக்கை உள்ள தோழமை கட்சியாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் விவசாயிகள் தொழிலாளர் கட்சி இந்த தேர்தலை அந்த கூட்டணியில் சந்திப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் எந்த வகையிலும் பயனில்லாத ஒரு அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது. புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்படவில்லை, புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்படவில்லை, எந்த புதிய திட்டங்களும் நடைமுறைப்படுத்தவில்லை. மாநிலத்திற்கு எதிரான மத்திய அரசின் செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டம், கெயில் திட்டம் போன்றவற்றால் தமிழக விவசாயத்தை தாழ்படுத்த நினைத்த மத்திய அரசு புதிய வேளாண் திட்டத்தின் மூலம் இந்திய விவசாயத்தையே நாசப்படுத்தி வருகிறது. புதிய கல்விக் கொள்கை, இந்தி சமஸ்கிருத மொழி திணிப்பு மூலம் தமிழ் நசுக்கப்படுகிறது. தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு பார்த்து வருகிறது. இவற்றையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய மாநில அரசு கை கட்டி சேவகம் செய்கிறது. இப்படி எந்த வகையிலும் தமிழ்நாட்டிற்கு பயன்படாத அதிமுக அரசை அகற்றுவது மட்டுமே தமிழ்நாட்டிற்கு விடியல் என்று இந்த செயற்குழு முழுமையாக நம்பி அதற்கான களப்பணி ஆற்றுவதென்று இந்த செயற்குழு முடிவெடுத்திருக்கிறோம். கடந்த 10 மாத காலமாக கட்டுமான தொழில் நடைபெறவில்லை, இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது. ஆனால் சிமெண்ட் விலை மூட்டைக்கு 120 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கம்பி விலை டன்னுக்கு 16,000 வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த உயர்த்தப்பட்ட விலையை அரசு கட்டுப்படுத்தவில்லை எனில் கட்டுமான தொழில் அடியோடு முடங்கும், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழப்பார்கள். எனவே இந்த விலையேற்றத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அரசை இந்த செயற்குழு எச்சரிக்கிறது. இப்படி பல்வேறு தீர்மானங்களை இந்த செயற்குழுவில் நிறைவேற்றியிருக்கிறோம். அதை நோக்கி 2021 பயணிப்பதற்கான வேலை திட்டங்களையும் இன்றைய கூட்டத்தில் விவாதித்து முடிவெடுக்கிறோம். பொங்கல் பரிசு இத்தனை ஆண்டு காலம் ஏன் கொடுக்கல? இப்போ தேர்தல் வருது, அரசாங்க பணத்தில் மஞ்சள் குளிக்க பார்க்குறாரு. கொரோனா காலம் 10 மாத காலம் வீட்டை விட்டு வெளியே போகல, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இருந்த சட்டுமுட்டு சாமானெல்லாம் அடகு வச்சு குடும்பத்தை நடத்தினா, வறுமையினுடைய உச்சத்துக்கு போனால், வாரியத்தில் 3,700 கோடி பணம் இருக்குது, அந்த பணத்திலேருந்து 5,000 ரூபாய் கொடுனா அது கொடுக்க மனம் வராத எடப்பாடி அரசுக்கு. இப்போ அடுத்த மாதம் தேர்தல், இப்போ நீ அரசாங்க பணத்தை எடுத்து 2,500 ரூபாய் கொடுக்குற, அதுக்கு டோக்கன் முதலமைச்சர் படம் போட்ட டோக்கன், இதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது. யாருடைய படத்தில் யார் அரச மஞ்சள் குளிக்கிறது? இது ரொம்ப கண்மையாக கண்டனத்துக்குரியது. மக்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், இது அரசாங்க பணம், வாங்கிக்குங்க. ஆனால் ஓட்டை வந்து இந்த ஆட்சியை அகற்றுவதற்கான ஓட்டு போடக்கூடிய முடிவை மனதில் வச்சுக்கோங்க. இந்த பணம் அதிமுக பணம் இல்லை.
अंगीकार கண்டிப்பாக திமுக தலைவர் தலைவர் ஆர் அவர்கள் வழங்குவார்கள் அந்த நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது।